பாப்புலர் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். ஸ்ரீ காலபைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்ற ஸ்ரீ காலபைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இன்று நாம் ஆகஸ்ட் 26-27 ரெண்டு நாட்கள் சூரியனுக்கும் சனி பகவானுக்கும் இடையே பூமி கடந்து செல்ல போகிறது. நம்ம கிரகணத்தை பெல்லாம் என்ன செய்யும், சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில பூமி போகும், இல்லை அப்படின்னா சூரியனுக்கும் பூமிக்கு இடையில சந்திரன் கிராஸ் ஆகும். அப்படிதான் இந்த கிரகணங்கள் வரும். இப்போ இந்த திருப்பம் மிக பிரகாசமாக, ஏன்னா இரவுக்கு உரிய கிரகம் சனி பகவான். அது 26-27 ரெண்டு நாட்கள் நம்ம வெறும் கண்களால இல்லை டெலஸ்கோப் மூலியமாக நம்ம வீட்டில் இருந்தே பார்க்கலாம். நீங்க கேட்கலாம், ஏன் மேடம் சனி நம்மளை பார்க்கறதுனாலயே இவ்வளோ பிரச்சனை இருக்கு, நம்ம ஏன் போய் சனியை பார்க்கணும் அப்படின்னு. பரிகாரத்துக்கு அப்படி சொல்லக்கூடிய நம்ம தான் பரிகாரத்துக்குன்னு திருநள்ளாறில் போய் இல்லை சனி பெயர்ச்சி நடைபெறக்கூடிய அத்தனை கோயில்களில் நடக்கக்கூடிய யாகத்திலையும் நம்ம போய் கலந்து கொண்டு நம் இல்லத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் அர்ச்சனை செய்து நம்ம வழிபாடு செய்கிறோம். சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் சென்று வழிபாடு செய்கிறோம். அப்ப வானத்துல ஒண்ணு, அந்த வானவெளி மண்டலத்துல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வின் போது நம்ம வீட்டுல இருந்த படியே நம்ம அதை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. ரொம்ப பிரகாசமாக இருக்கும். ஏன்னா சூரியன்ல இருந்து 6வது கிரகமாக இந்த சனி கிரகம் இருக்கக்கூடியது. கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 886 மில்லியன் மைல் தொலைவில் அது இருக்குதான். அப்ப அது பூமியை விட 9 மடங்கு அகலமானது. இது நாசா சொல்லுது, இதனுடைய அளவு, அதனுடைய அந்த ஆரம் இருக்கும்ல, அந்த சைஸே பாத்தீங்க அப்படின்னா அதாவது 36,183.7 அளவுக்கு அதனுடைய ஆரம் இருக்கு அப்படின்னு நாசாவுடைய கணக்கு. அப்ப அப்படிப்பட்ட இந்த சனி பகவான் ஒரு வாலிபால் அளவுக்கு அப்படி இருக்கும். அதை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா அது ஏன் கருப்பு கிரகம் அப்படின்னா வெறும் தூசிகள் எல்லாமே அதில் அடங்கி இருக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா நான் அதில் வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்க, அந்த வளிமண்டலத்தில் அந்த சனி பகவானுடைய அந்த கிரகமானது எப்படி இருக்கும், ஏன் கருப்பாக இருக்கு அப்படின்னா அது என்ன ஆகுதுன்னா அந்த தூசி தும்புகள் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் இந்த சனி கிரகம். அப்படி இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த திருப்பம் இந்த சுழற்சியின் பகுதி கிரகங்கள் வந்து தன்னுடைய வட்டத்துக்குள்ளாரையே நீள்வட்ட பாதையில் சுற்றி கொண்டே இருக்கும். ஆனா சில சமயங்கள்ல நமது சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த சனியானது அந்த காந்த புலத்தின் காரணமாக ஒரு மாதிரி அந்தந்த கிரகங்கள் அப்படி அப்படியே தனிச்சு நிக்குது. அதனாலதான் ஒன்னோட ஒண்ணு போய் மோதாம அப்படியே தனிச்சு நிற்பதற்கு காரணம் அதற்குள் இருக்கக்கூடிய ஒரு காந்த புலம். உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னா அதனாலதான் அதனுடைய சுழற்சியினுடைய அந்த அச்சியிலிருந்து சமசீராக சுற்றி கொண்டு வருகிறது. சில சமயம் முன்னாடி போயிடுது, சில சமயம் பின்னாடி வந்துடுது. ஏன்னா அந்த ஒரு வேகமா ஒரு பொருள் சுற்றி கொண்டு இருக்கும் பொழுது கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுக்கும் இல்ல, அந்த மாதிரி நினைச்சுக்கீங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த சனி கிரகமானது இந்த திருப்பம் இந்த பூமியானது இதனுடைய சுயேட்சி. ஏன்னா சூரியன் புதன் சுக்கிரன் இவர்களுக்கு பிறகு நமக்கு பூமி தான் இருக்கும். ஆனா சில சமயம் இது மூணுமே ஒரு நேர்கோட்டுக்குள்ளார இப்ப வருது, சூரியன் சனி. ஏன்னா ஜாதகத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னா 7வது பார்வையில 180 டிகிரியில இந்த சூரியனும் சனியும் இருக்குது. சூரியன் தன் வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்காரு, சிம்மத்துல சனி கும்பத்துல உட்காந்துருக்காரு. இது எப்பயுமே இந்த சுயேட்சியோ இல்ல இந்த பூமி இப்படி குறுக்க போறது நடக்கக்கூடியது எப்பயுமே பாத்தீங்கன்னா சனி பகவான் கும்பத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்துல தான். ஒவ்வொரு வருஷம் இது நடக்கிறது கிடையாது, இது நடக்கக்கூடிய நிகழ்வு கும்பத்துல தான் நடக்குது. அப்ப இந்த திருப்ப நமக்கு ஜோதிடத்துல மிக முக்கியமான ஒரு கிரகமாக நம்ம சனி பெயர்ச்சியையும் சனியையும் நம்ம
முக்கியமாக கொண்டாடுறோம். ஏன்னா நம்ம மனித வாழ்க்கைக்கு சக்தி வாய்ந்த ஒரு தாக்கத்தை அது கொடுக்குது. மிகவும் பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் சனி கிரகம், ஆனால் அது இரவுல தான் இருக்கும். அதனால தான் நான் இதுலேயே கொடுத்துட்டேன். ஏன்னா சொன்னா புரியுமா என்னன்னு எனக்கு தெரியல, இல்லை நீங்க விட்டுருவீங்களோ அப்படின்ட்டு தான். சனி பகவானுடைய திசை மேற்கு, இரவு 8:30 தான் அது சனி பகவான் உதயமாகும். நள்ளிரவுல பார்த்தீங்கன்னா தெற்கே 35 டிகிரி உயரத்துல தென்கிழக்கு பகுதியில நீங்க இந்த வானம் பெருசா அப்படி நின்று பார்த்தீங்கன்னா அந்த வானத்துல மூன்றில் ஒரு பகுதியாக ஒரு சின்ன ஒரு சுற்று இருக்கும், ரொம்ப பிரகாசமாக இருக்கும். சுற்றி பார்த்தீங்கன்னா வளைவா தெரியாது, நட்சத்திரம் மாதிரி தெரியும். அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இந்த சனி பகவான் இப்பொழுது நமக்கு தெரிய போகுது. இது முழுசா இல்லை எங்களுக்கு தெரியல அப்படின்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா 31 ஆம் தேதி ப்ளூ மூன் வரப்போகுது. நீல நிலவு அப்படின்னு சொல்லுவோம்ல, நீல சந்திரன் ப்ளூ மூன் அப்படின்னா அதை தமிழில் தான், அது அன்னைக்கு ரொம்ப பிரகாசமாக தெரியும். அப்போ இவ்வளோ பிரகாசமாக இருக்கக்கூடிய இந்த சனி பகவானை யாருக்கெல்லாம் முடியுதோ அவர்கள் கண்டிப்பாக 8:30 மேல நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம், மேற்கு பகுதியில் பாருங்க. இல்லை அப்போ தெரியலையா நள்ளிரவில் பார்க்க முடியும் அப்படின்னா தெற்கே இல்லை தென்கிழக்கு இருக்கக்கூடிய அந்த பகுதியில் பாருங்க. பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஏன்னா இது ஒரு அரிய வாய்ப்பு. நம்ம சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் இதெல்லாம் இதெல்லாம் கண்ணால் பார்க்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லி இருக்கிறோம். ஆனால் இதை பார்க்கலாம், ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் கிடையாது. மிகவும் ஒரு பிரகாசமாக இருக்கக்கூடிய அது இந்த ஆகஸ்டில் நடுப்பகுதியிலையும் செப்டம்பருடைய நடுப்பகுதி வரைக்கும் இந்த சனி ரொம்ப நெருக்கமாக இருக்கும் அப்படிங்கிறது விண்வெளி ஆராய்ச்சியில் சொல்லக்கூடிய கால அளவு. ஆனால் இப்போ நமக்கு பிரகாசமாக, ஏன்னா சூரியனும் சனியும் 180 டிகிரியில் நிற்கக்கூடிய நிலை இப்போ இருக்கிறதுனால நமக்கு அது ரொம்ப பிரகாசமாக தெரியும். வானிலையில் பார்த்தீங்கன்னா அதை எதிர்ப்புமாங்க. ஏன் அப்படின்னா ஒரு கிரகம் வந்து ஒரு பக்கமாக சுற்றுதுன்னா இன்னொரு கிரகம் மறுபக்கமாக சுற்றும். ஒன்று இப்போ உதாரணமாக உங்களுக்கு சொல்லணும்னா ஒன்று வந்து வலதுபுறமாக சுற்றி கிளாக் வைஸில் வருதுன்னா இன்னொன்று ஆன்டி கிளாக் வைஸில் போயிட்டு இருக்கும். அதான் அந்த எதிர்ப்பு அப்படின்னு எல்லாம் ஒரே இதில் சுற்றி வராது வானிலையில் அவங்களுடைய ஆய்வு அது. அப்போது இந்த கிரகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நட்சத்திரத்தை மாதிரி நல்லா பிரகாசமாக அடிவானில் கண்டிப்பாக தெரியும். ஒரு ஓவல் ஒளி மாதிரி தெரியும். பார்க்க முடியுதா இல்லை நமக்கு கொடுப்பனை இருக்குதா? அப்போ நமக்கு வேண்டும் பொழுது அப்போ எங்களையெல்லாம் பயங்கரமாக எதுவும் தொந்தரவெல்லாம் பண்ணிடாத அப்படின்னு நம்ம வேண்டிக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம சனியை பார்த்து தான் ரொம்ப ரொம்ப பயப்படுவோம் இல்லையா? அது ஏன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் மேஷத்தில் லாபஸ்தனியாகவும் ரிஷபத்திற்கு தொழில் சனியாகவும் மிதனத்துக்கு பாக்கிய சனியாகவும் கடகத்துக்கு அஷ்டம சனியாகவும் சிம்மத்துக்கு கலத்தர சனியாகவும் கன்னிக்கு ருண ரோக சத்ரு சனியாக நோய் எதிரி கடன் அந்த இதில் இருக்கக்கூடிய சனியாகவும் துலாம்ல குழந்தைகளுக்கு உரிய பகுதி சுய புத்தி உள்ள சனியாகவும் விருச்சிகத்துக்கு அத்தாஷ்டம சனியாகவும் தனுசுக்கு முயற்சி சனியாகவும் மகரத்திற்கு தனம் வாக்கு தனம் குடும்பம் வாக்கு பாத சனி இன்னும் முடியல மகரத்துக்கு கும்பத்துக்கு ஜென்ம சனியாகவும் மீனத்துக்கு விரய சனியாகவும் சனி பகவான் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில சனி பகவானே வானில் தெரியும் பொழுது முடிந்தவர்கள் அவரவர்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கிறதோ அதை கண்டிப்பாக வழிபாடு செய்யுங்க. ஆனா கண்டிப்பா இந்த வளையம் என்பது திருநள்ளாறுல நல்லா தெரியும். ஏன்னா நாசா தான் முத முதல்ல காசினி விண்கலத்தை விடும் பொழுது அந்த இடத்துல அப்படி சும்மா ஒரு வித்தின் ஒரு நொடின்னு சொல்லலாம் நின்று போச்சு. ஏன் அப்படிங்கப்போ அப்போ அந்த சனி கிரகத்துடைய அந்த அப்சர்வேஷன் அந்த ஒளிக்கதிர் அங்கே அதிகமாக இருக்கிறத முதல்ல அதுதான் வெளியிட்டுது. காசினியிலிருந்து வந்த ரிப்போர்ட் தான் முத முதல்ல சொன்னுது. அதனால தான் முடிஞ்சவங்க அங்கே போங்க, முடியாதவர்கள் அவரவர் இருக்கக்கூடிய இடத்துலையே இருந்து கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா குடுப்பனை இருந்ததுன்னா கண்டிப்பாக தெரியும். ஒரு
அதாவது நான் எந்தெந்த சனி அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்போ அந்த சனி பகவான்கிட்ட எப்படி வேண்டணும், என்ன வேண்டணும் அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கிட்டு வேண்டிக்கிறது அவரவர்களுடைய விருப்பத்துல நான் விடுறேன். ஏன்னா இதை நேரடியாக பார்க்க முடியும், இல்லை டெலஸ்கோப் மூலியமாக கண்டிப்பாக பார்க்க முடியும் அப்படிங்கிறது விண்வெளி ஆராய்ச்சி. அப்ப அறிவியலும் ஆன்மீகமும் கலந்தது தான் ஜோதிஷம். அப்ப ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா நம்ம அதுக்காக நம்ம அதை வேண்டி வணங்கி கொள்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சனியினுடைய வளையம் வளையங்கள் வந்து ரொம்ப பெருசு. நான் அதை ஒரு போட்டோ இதில் கொடுத்துருக்குறேன். தொலைநோக்கில் ஒரு ஏ மாதிரி ஒரு ரிங்கு இருக்கும், அதுக்கு ஏ ரிங்குன்னு போட்டிருக்காங்க. ஏன்னா சிறிய கொல்லைப்புற தொலைநோக்கி அப்படின்னு கொஞ்சம் அதுக்கு பேர். நான் அப்படியே இங்கிலீஷில் இருக்கிறத உங்களுக்கு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறேன். ஏ ரிங் அப்படின்னு அதுக்கு பெயரிட்டிருக்காங்க. இருண்ட வெளிப்புற பட்டைக்கு பரந்த மற்றும் வெண்மையான பி வளையம் அப்படின்னு பெயரிட்டிருக்காங்க. இது ரெண்டுக்கும் இடையில் கருப்பு இடைவெளியாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த இடத்துக்கு பேர் தான் காசினி பிரிவு. ஏன்னா அதுதான் கண்டுபிடிச்சது, காசினி விண்கலம், அதுதான் அது சொல்கிறாங்க. அதனால் யாருக்கு முடியுதோ அவர்கள் மறந்துடாமல் 26 27 பாருங்கள். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஃபுல் மூன் வருது இல்லையா, பௌர்ணமி வருது இல்லையா, அன்னைக்கு கண்டிப்பாக மிக பிரகாசமாக தெரியும் அப்படிங்கிறது விண்வெளி ஆராய்ச்சியினுடைய முடிவு. அன்னைக்கு பார்க்க முடியும், அதுவும் ஒரு 8:30 மேலே தான் இது சனியே வந்து ஒளிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்போம், வெயிட் பண்ணி நமக்கு என்னைக்கு இந்த 3 நாட்களில் என்னைக்கு நம்மளால் பார்க்க முடியுதோ அன்று பார்த்து வழிபாடு செய்து கொள்ளுங்கள். சனி பகவானை நாம் வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக சனி தீங்கு இழைக்காது. ஏன் அப்படின்னா 7.5 வருஷம் சனி முயற்சி பண்ணி நம்ம ஒன்று வெற்றி அடையணும் அப்படின்னா சனி பகவான் தான் தொழிலுக்கு காரகனாக நம்ம இங்கே வச்சிருக்கிறோம். ஏன் அப்படின்னா ஒருத்தருக்கு இப்போ 7.5 சனி இருக்குதுன்னு வச்சுக்கிங்க. அப்போ அவங்க முயற்சி செய்து அதை வந்து அந்த முயற்சியின் மூலியமாக ஒர்க் அவுட் பண்ணோம்னா தான் அவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு தொழிலை நம்ம ஆரம்பித்தோம்னா அந்த புரிதல்லாம் செஞ்சு இது முடியுமா முடியாதா, லாபத்துக்கு வருமா வராதான்னு ஒரு பிஸ்னஸை நடத்தணும் அப்படின்னா 7.5 வருஷம் தேவைப்படும். ஒன்று அதை நம்ம புரிஞ்சுக்கணும், அதை புரிஞ்சு அதை அப்புறம் எப்படி பிஸ்னஸ் பண்ணணும்னு தெரியணும். அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்துக்கிட்டு போய் அங்கே வரக்கூடிய பிரச்சனையெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள் இவை எல்லாமே புரியறதுக்கு ஒரு 7.5 வருடம் தேவைப்படுகிறது நமக்கு கண்டிப்பாக. 7.5 லிருந்து 8 வருஷம் எடுத்துக்கலாம், ரொம்ப ஜீனியஸாக இருந்தால் முன்னாடி எடுத்துக்கலாம். அப்போ ஒவ்வொரு 7.5 சனி வரும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய முயற்சியும் பயிற்சியும் இருக்கக்கூடிய நிலையில சனி தனியாக இருந்து சும்மா உட்கார விடாது. நல்லா கவனிச்சு பாருங்க, 7.5 சனியில என்ன படுத்துது அப்படின்னு நம்ம படுத்துறதையே அதை நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இல்லை, அது நம்மளை மேன்மைப்படுத்தும் அந்த தெளிவு, அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்து கிரகங்கள் எப்பயும் நம்மளை கஷ்டப்படுத்தாது, சரிங்களா? அந்த கிரகம் என்ன சொல்ல வருது, நம்மளை எப்படி மாத்திக்கணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால கண்டிப்பாக அந்த விஷயங்களை நம்ம புரிஞ்சு அந்த அறிவை நம்ம மேற்கொண்டு நம்ம செல்ஃப் அனாலிசிஸில் போனால் மட்டும்தான் கண்டிப்பாக சனியினுடைய தாக்கம், சனி தரக்கூடிய கர்ம பதிவு, சனி என்ன சொல்ல வருகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா அந்த மனிதர் வெற்றி அடைகிறாங்க. ஸோ இதுதான் அங்கே நடக்கக்கூடிய இது. அதனால தான் சனியை போல் கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லை அப்படின்னா சனி இல்லை, நம்ம தான் அதை புரிஞ்சு நடந்துக்கணும், சரிங்களா? நீங்கள் எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களது நோக்கம். அடுத்தது மிக அபூர்வமாக வரக்கூடிய நீல நிலவு, ப்ளூ மூன், ஆகஸ்ட் 31 வரப்போகுது. அதனுடைய சிறப்பு என்ன, அது எப்போ வரும், இனிமேல் எப்போ வரும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், சரிங்களா? நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.